முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. கலாட்டா பிரசன்ஸ் முதல் நாயகன், எ செலிபிரேஷன் ஆஃப் ஃபாதர்ஹுட், டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடே, சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட், பவர்ட் பை பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், அசோசியேட் ஸ்பான்சர் டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார், ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி, ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பார்க்கெலாஞ்சா சென்னை. என்னை கூப்பிட்டு போனாதான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு அங்கங்கே சுற்றி பார்க்க முடியும். ஐலவ் கூப்பிட்டு போனால் பேம்பர்ஸ் மாற்றணும், சாப்பிடணும், அதனால கண்டிப்பாக முடியாது. தெரியாது என்னைக்காவது உங்கள் அம்மாவை விட நல்லா சமைச்சு கொடுத்துருக்கண்ணா? சமைச்சா தானே ஃபர்ஸ்ட், இல்லை நல்லா வேறு ஆ நல்லா வேறு அப்புறம் அப்புறம் பேசுவோம். இப்போ இவங்க ஏதாவது சண்டை போட்டாங்க அப்படின்னா ஏதாவது இன்கேஸ் என்ன நல்லா பானிபூரி தாய்ப்பூரி அப்படி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அதை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்ற விஷயம் சாப்பிட்ற அழகு. 12 இட்லி சாப்பிடுவோம். இப்போ எனக்கு வந்து 8-10 தான் ஆசை. பட் பாப்போட நலன் கருதி அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து. நான் என்னைக்காவது குழந்தைங்களை சரியாக கேர் பண்ணலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆ பண்ணியிருக்கேன். உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் சஞ்சீவ பத்தி, இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் கேட்கணும்னு. அந்த கேள்விகள்லாம் இருக்கும்ல, இருக்கும்ல. இது வரைக்கும் நான் எல்லாமே தெரியும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஷோல நீங்க சில விஷயத்த காஞ்சி புரிய வச்சோம்னா தெரிஞ்சது. ராஷ்மிகா அந்த கதைலாம் இப்பதானே தெரியும். நம்மளுக்கு தெரியாது, இப்பதான் தெரிஞ்சது. அந்த மாதிரி நீங்க வந்து இப்போ ஆங்கர் பொசிஷன்ல உட்கார்ந்து அவரை கேள்விகள் கேட்க போறீங்க? கேக்குறேன் கண்டிப்பாக. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஆங்கர் பர்சன் வந்தா நீங்க எங்க போறீங்க? அங்க வாங்க. அவ்வளவு என் பக்கத்துல உட்கார்ந்து ஆஸ்டர் மேட்சிங் மேட்சிங் இல்ல, அங்கேயே உட்கார்ந்தே கேக்கட்டுமே உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல, எங்க அவங்களே வேவன்றாங்க. ஒரு சேஞ்ச் நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல சேஞ்ச். இருந்தா தாரா வாங்க. ஆ ஓகே போங்க பாபு ப்ளீஸ். இல்ல நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் அந்த மாதிரி அவர் வந்து பொறுச்சிருவோம். ஏங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட். உங்களுக்கு தான் நான் வந்து ஒருத்தர் தான் நம்ம பாக்குறது. ஆமா பேசி பழகுறது மத்தவங்களை எல்லாம் பாக்குறதே இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி என்ன பதிவு பண்ணே இருக்கீங்க? மனசு வலிக்குமேன்றதுக்காக அந்த ஹீரோ அட்வர்டைஸ்மென்ட் வந்தா கூட சேனல மாத்திட்டு போற அந்த மனசு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அப்படியே த்ரோ பண்ணுங்க, அவர் என்ன பதில் சொல்லலாம்னு பாக்கலாம். ரெண்டு ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு, ஒன்னு நீ கண்டிப்பா போனும், இன்னொரு டிக்கெட்ல யார கூப்பிட்டு போவ? நவீன கூப்பிட்டு போவ. என்னயா இதுக்கு அவர் தனியாவே போலாம். பாத்தீங்களா, நீங்க எங்களை சந்தேகப்பட்டீங்க. ஆனா நாங்க வந்து எப்படி இதுக்குள்ளேயே தான். I am very sure about him. என்ன ஷூர் அபௌட்? இல்ல இல்ல, நான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். ரெண்டு டிக்கெட், ஒன்னு ஆலி அவங்கள கூட்டி போலாம், அப்படி இல்லனா பாருங்க வந்து விட்டால் வசந்த சேனை ஐலாவ கூட்டி போலாம். ஒரு ஆப்ஷனுக்கு யார கூட்டி போவீங்க, ஆலியா ஆர் ஐலா? ஆலியாவை தான் கூட்டு போவேன். சூப்பர். எதனால? கரெக்ட்டா வளர்த்திருக்க. ஏன்னா ஐலா வந்து ஐலாவுக்கு அம்மாவுக்கு தனியாக டிக்கெட் போட்டு ஐலாவை அம்மா கூட கூப்பிட்டு வருவேன் வைப்பேன். இல்லை இல்லை, அவருக்கு நல்லா தெரியும் நான் இப்போ என்னை கூட்டு போனால் தான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு அங்கங்கே சுற்றி பார்க்க முடியும். ஐலாவை கூப்பிட்டு போனால் பேம்பர்ஸ் மாற்றணும், சாப்பாடுணும், அதனால் கண்டிப்பாக முடியாது. தெரியாது என்னைக்காவது உங்கள் அம்மாவை விட நல்லா சமைச்சு கொடுத்துருக்கண்ணா? இதுக்கு பதில் எங்களுக்கே தெரியும், நீங்க என்ன கேக்குறது? அதானே இல்ல இல்ல சமைச்சாதானே ஃபர்ஸ்ட். இல்ல நல்லா வேற சமைச்சேன். நல்லா வேற, அப்புறம் அப்புறம் பேசுவோம் அத பத்தி. பாப்பா உங்களுக்கு நான் ஒரு வாட்டி இந்த ஊத்தாப்பம் போட்டு கொடுத்துருக்கேன். இல்ல இப்போ அந்த ஊத்தாப்பம் என்ன சொல்லணும்? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது தான் சொல்ல முடியும். அம்மாவை விட நல்லா இருந்தா சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. தெரியல. அடுத்த கேள்வியில புடிப்போம். இதுல விட்டது அந்த கேள்வி. சில க்வெஸ்சன்ஸ்ல நம்மளே நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த விஷயத்துல என்ன ஏமாத்திடலாம் ஈஸியா. அது எந்த விஷயம்? வெளில சொல்லுங்க பரவாயில்ல.
பாப்பு நீங்க தான் சொல்லுவீங்க இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர். நான் வந்து தெரிஞ்சு போச்சுங்க எனக்கு என்னன்னு. ஒரு லேட்டா வந்து ஷூட்டிங் ஏதோ பண்றது. ஃப்ரெண்ட்ஸோட வெல்ல போறது. சரி அப்படியே அதா போனது கிடையாது. அப்படி போனா சொல்லலாம். அலியா விடுறதே இல்ல போல இருக்கு எங்கயுமே. எனக்கே தெரியும் அது ஆன்சர். உங்களுக்கு தெரியுமா? அப்ப சொல்லுங்களே. என்னன்னா இப்போ இவங்க ஏதாவது சண்டை போட்டாங்க அப்படின்னா ஏதாவது இன்கேஸ் என்ன நல்லா பானிபூரி தாய்ப்பு இப்படி வெளில வாங்கி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அதை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே முடிச்சிக்கலாம். இதுக்காக என்ன கேள்வி கேட்டு சப்போர்ட் வேற இந்த தைபூரி பானிபூரிக்கான கொஞ்சம் சப்போர்ட் வேற பண்ணுமாங்க. நான் எங்கேயாச்சும் போறதான் சொல்லிட்டுதான் ப்ரோ போவேன். சரி இப்போ ஜென்ரலாக ஆலியா வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் ஏமாறாம இறேமா அப்படின்னா ரெகுலராக ஏமாறுற விஷயம் இது ஆலியா மற்றவங்கிட்ட வெளியில நான் கேட்குறேன். இல்லை பாப்பு ரொம்ப தெளிவு தான் என்னன்னா ஒரு ரகசியம் என்கிட்ட சொன்னா கூட பத்து பேர்கிட்ட நான் சொல்லிடுவேன். நம்ம லவ் மேரேஜ் பண்ணிருக்கோம். எது இது அரேஞ்ச் இதுவே இது டைப் பண்ணவனா நான் ஃபர்ஸ்ட் புடிக்கணும். நம்ம லவ் மேரேஜ் பண்ணிருக்கோம். இதுவே அரேஞ்ச் மேரேஜ் அப்படினா என்ன ஏ திருப்பியா சின்னையா? ஓகே தான் சொல்லிருப்பேன். எப்படி போட்டோவை பார்த்து எனக்கு சி லவ் நான் ஏன் பண்றேன் லவ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிற இன்டென்ஷன் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரு பொண்ணை வந்து நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அவளை நான் ரசிக்கணும். அப்போ தான் மேரேஜ் லைஃப் வந்து ஹாப்பியாக வாழ முடியும். அந்த பொண்ணை நான் என் கூடவே ஒர்க் பண்ணதால் நான் அவளை ரசித்தேன். ஒவ்வொரு விஷயமும் அவள் பண்ணுறது நான் ரசித்தேன். ஆமாங்க. எப்படி ரசிப்பாருனா எப்படி நடிப்பீங்க அப்போ? ஆமாங்க. நான் வந்து ஏதாவது பண்ணுறேன் யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா அவரு பக்கத்துல பாத்துட்டே இருந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னா அந்த பொண்ணு பிடிக்குதுன்னா நமக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் நம்ம கண்ணு. கண்ணால அந்த பொண்ணை பார்க்குறோம். அந்த பொண்ணு அழகா இருக்கா? அழகுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். இந்த பொண்ணு அழகா இருக்கா? அப்புறம் இவ கேரக்டர் மற்றவங்களோட எப்படி பழகுறா? ஹெல்பிங் டெண்டன்சி ஹெல்பிங் நேச்சர் ஆல்ரெடி என்ன ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் இவ சாப்பிட்ற விஷயம் சாப்பிட்ற அழகு. 12 இட்லி சாப்பிடுவா ராஜாராணி அப்போ வந்து ஒரு அரசு இட்லி ஃபுல்லாக காலி பண்ணுவா. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான். அதெல்லாம் நான் ரசிச்சிருக்கேன் நான். ஸோ யார் இருக்காங்க பக்கத்தில் எதுவும் பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு பார்த்தாச்சுன்னா சாப்பாடு மட்டும் தான் போய்கிட்டு இருக்கும். வாய் வடிவேல் அந்த ஒரு பீடா போட்டு அப்படியே உங்களோட அந்த ஒரு ஃபோட்டோவில் வராரு. விருதாமா உனக்கு பார்த்துருக்குற மாப்பிள ஓகேவா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே தான் சொல்லியிருப்பேன். சொல்லுவான் இல்லை நான் உண்மையாக சொல்லணுன்னா நான் தான் இவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஐ லைக் யூ அப்படின்னு நான் சொன்னதே. அப்புறம் இருக்கும் போது நான் எப்படி அவர் வந்து ஸ்வைப் பண்ணுவேன்? ஆக்சுவலி இவங்களுக்கு நான் வந்து பெரிய ஃபேன். ஸோ அதனால வந்து நான் அது ஸ்வைப்லாம் பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக அக்செப்ட் தான் உடனே. சூப்பர். அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த பில்டப் கொடுக்குற பொண்ணு அப்படிலாம் கிடையாது. புடிச்சிருச்சுன்னா உடனே சொல்ற பொண்ணு தான். அடுத்த க்வெஸ்சன். அடுத்த க்வெஸ்சன். உனக்கு ஆப்பு அவ இருக்கற? ஆப்பு இல்லங்க. உனக்கு அப்பாவா இருக்கற ஆசை என்ன? பயம் என்ன? என்ன பயம் இருக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு? பயம் இல்லை. சரி ஆசையா? ஆசை நிறையவே இருக்குல்ல. அது தனி ஃபீல் தாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நவீன் மேரியல இல்லையே? இல்லையே. குழந்தை இருக்கு. நலன் கருதி அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து டூரை நிறுத்திக்கிறீங்களா இல்ல என்ன சொல்ல வரீங்க? இல்ல 8 10 இல்ல அவங்களுக்கும் கரியர்ல ஜெயிக்கணும். அதெல்லாம் நம்ம இல்ல ரியலா பேசிட்டு இருக்காரோ அதெல்லாம் பேசுறாரு அப்படி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். 2 பிராங்கா இருக்கும். ஓகேயா? போதும்ல நீங்க சொல்றது நானே முடிவு எடுத்தாச்சு. அடுத்த க்வெஸ்சன் போய்க்கலாம் நம்ம. அடுத்த க்வெஸ்சன். நம்ம பசங்களுக்கு நீ எப்படிப்பட்ட அப்பாவா இருக்க ஆசைப்படுறீங்க? ஸ்ட்ரிக்டா இல்ல ரொம்ப ஜோவியலா ரொம்ப ஈஸி கோயிங் டாடா இருக்கணும்? சரி நான் அவங்களை வந்து நான் தான் சொன்னேன் பாப்போ அவங்க படிக்கணும் பெருசா படிச்சு அப்படி பெரிய ஆளாகணும். அஃப்கோர்ஸ் படிக்கணும் தான் ரெண்டு பேருமே. படித்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. படிக்கிறதுக்கு வந்து படி படிப்பு அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க என்னவா ஆகணும்னு படித்து அவங்களே ஆகட்டும். நம்ம கொஞ்சம் புத்தி மதிப்பு சொல்ல போகிறோம் அவ்வளோதான். எனக்கு ஐலா வந்து ஒரு சிங்கராகவோ
ஆமாம், அம்மாவுக்கு வந்து ஒரு டாக்டரோ ஆகணும்னு ஆசை. எனக்கு சிங்கர் டாக்டர் எனி திங் மைட் ஹேப்பன். அப்புறம் ஹர்ஷு வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, இந்தியன் டீம் விளையாடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இதெல்லாம் ஏன் ஆசை தான், நான் திணிக்க மாட்டேன். அவங்களுக்குள்ளே அந்த டேலண்ட் வளரும்போது தெரிஞ்சிடும், இருந்ததுனால் அதுக்கு லைட்டாக நம்ம கோச்சிங் மட்டும் கொடுப்போம், அவ்வளோதான். நான் என்னைக்காவது குழந்தைங்களை சரியாக கேர் பண்ணலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆ, பண்ணியிருக்கேன். சொல்ல வந்த அப்படின்னா, ஷூட் முடிச்சுட்டு நைட்டு வந்தால் கூட, அந்த இப்போ நான் ஷூட் முடிச்சு வரேன், வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கிட்ஸ் கூட. அப்போ நான் ரூம்குள்ளே போயிடுவேன், போய் தூங்கிடுவேன், இல்லை டிவி பார்த்துட்டு படுத்துடுவேன். ஆனால் இவங்க வந்தாங்கன்னா ஷூட்லேருந்து வந்து ஒரு 3-4 hours வந்து கிட்ஸ் கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கிட்ஸை வந்து குளிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த பொறுப்பை எடுத்து அவங்க ஆஸ் அ மதராக பண்ணுறாங்க, அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஹர்ஷ் வந்து இன்றைக்கி என் கூட தூங்கட்டும் ஆசைப்படுவா. ஐலா வந்து எங்கள் கூட எப்பாச்சும் தான் தூங்குவாள், அவங்க அம்மா கூட, எங்கள் அம்மா கூட தான் அவங்க தூங்குவாள் எப்போவுமே. அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஐலாவும் ரொம்ப க்ளோஸு. ஸோ ஹர்ஷ் வந்து எப்படி சொல்கிறது, சித்தி கூட, சித்தி வந்து ஹர்ஷை பார்த்துக்கிறாங்க. ஸோ என்னைக்காச்சும் வந்து கேட்பா, பாப்பு இன்றைக்கி அரிசி நம்ம தூங்க வச்சுக்கலாமா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன பாப்பு தகவல் வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுவாள், அந்த கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் அவள் டைமே கிடைக்கிறது கிடையாது, ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்க. டச் வுட், பிஸியாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே பாப்பா வளர்கிறத பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் பாப்பு, அது ப்ராப்பராக அம்மாவும் சித்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டைம் அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆனால் பொறுப்பான ஒரு அம்மா தான். ஆக்சுவலி இல்லை, ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா, ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன், பாப்பா இருக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி செல்ஃபோன் இருக்குல்ல, அது இப்படி எடுக்கும் போது பாப்பா வெடிச்சிருச்சு செல்ஃபோன். அது வந்து கொஞ்சம் ஹார்ட் கேஸாக இருந்தது. ஆனால் பட்டோன்னு பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு பாப்பாவை தேய்ச்சி விட்டேன், ஆனால் அழ நிறுத்தலை. மாட்டினா அடி கொய்யால விச்சிருவாங்க விளையாட்டு காட்டின முடியல. பாப்பா வந்து கேட்டாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதறினாங்க. தெரியல, எதுவும் திடீர்னாலும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்புறம் வந்து நம்மளே மனசு கேட்கல, நான் ஒரு அம்மாவா இருக்கேன் அப்படின்றத ஒரு 10 வாட்டி நானே நினைச்சு நான் தான் செல்ஃபோன் அடிச்சுட்டு சரி சொல்லிட்டேன். ஸோ எனக்கே தெரியும், ஐ அம் சம்டைம்ஸ் லைக் ப்ராப்பராக இல்லை. இது அவங்க சிரிச்சு சொல்கிறாங்க, பட் அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அதை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. நாங்கள் திட்ட போகிறோம்னு நினச்சிட்டு அவங்க என்கிட்ட மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுருக்கேன், ஏன்னா பாப்பாவுக்கு சின்ன மார்க் லைட்டில் தலையில் வந்தது. அது ஐலாக்கா ஆஷா பாப்பா? ஐலா. ஓகே, நானே வந்து நிறைய இடத்துல போட்டு குடுக்கறதுதான். இவங்க வந்து எப்படின்னா, சம்ம ஜாலி டைப்புங்க. ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, குட்டி பொண்ணாக இருந்தாலும் சரி, பெரிய பாட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க அந்த கமல்ஹாசன் சார் ஹக் தெரப்பி கொடுப்பாரு, அந்த மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஜோவியலாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இல்லை, ஆனால் நான் வந்து என்னென்னா, நான் ஒரு கல்ச்சர் வச்சுருக்கேன், பாய்ஸை வந்து கை தான் கொடுப்பேன் கட்டி பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் லவ் பண்ணும்போது கூட நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் இவங்களை ஹக் பண்ணுவேன். ஆமாம், பாய் சொன்னால் நான் ஹக் பண்ணுவேன். ஹக்கிங் கல்ச்சர் இருக்குது இந்த பையனுக்கு அப்படிங்கிற தெரியும் மேடம்க்கு, ஒதுங்கவே போவாங்க. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சா பாய் 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 அப்படி ஹக் பண்ணுவேன். இல்லை, ஆக்சுவலி அது இன்னும் மேபி நம்மளோட மைண்ட் செட் தான், அது ஹக்கிங் கல்ச்சர் நார்மல் தான். பட் அது வந்து எனக்கு இன்னும் பழக்கம் ஆகணும் மேபி. இதுக்கு மேலேயா? ஆமாம், நடிக்கிறதுன்றது வேறங்க, சொல்றாங்க நடிக்கிறாங்க ஓகே. இப்போ ஆஃப் ஸ்கிரீன் வந்து ஒரு பையனை ஹக் பண்ணணும்னு இன்டென்ஷன் இல்ல, கை கொடுத்து பண்ண போது பொண்ணுங்களை ஹக் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன். ஆமா, அவங்க பண்ணவே மாட்டாங்க. இப்போவே இவங்க ஆஃப் ஸ்கிரீன் வந்து இவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணும்போது ஹக்லாம் பண்ணும்போது என்ன ஹக் பண்றாங்க அப்படி நான் முழிப்பேன். ஸ்டில் அவங்க ஆன் ஸ்கிரீன்ல வந்து கிஸ் பண்ணிருப்பாங்க, ஹக் பண்ணிருப்பாங்க, அது மேட்டர் இல்ல, அது நடிப்பு, அது பண்ணி தான் அவங்க. ஆஃப் ஸ்கிரீன் அவங்க பண்ணும்போது எனக்கே முழிப்பேன், அது மேபி. நல்ல பழகுது, அவ்வளவு பெண் தானே. ரைட், சூப்பர். சோ எல்லா குவெஸ்டனும் முடிஞ்சிருச்சு இருக்கு. ஆ ஓகே, இல்ல இல்ல, எல்லா குவெஸ்டனும் இங்க வாங்க. சீனிகா, உட்கார்ந்து
முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. கலாட்டா பிரசன்ஸ் முதல் நாயகன் எ செலிபிரேஷன் ஆஃப் ஃபாதர்ஹுட் டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடே சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பவர்ட் பை பிசுபிசுபில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் அசோசியேட் ஸ்பான்சர் டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பார்க்கலான்சா சென்னை.